ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் நிறுவனங்களுக்கு போட்டியாக கௌதம் அதானி குழுமம் தொலைத்தொடர்பு வர்த்தகத்தில் கால்பதிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செல்போன் அலைக்கற்றை மற்றும் 5G சேவைகளுக்கு உரிமம் பெறுவதற்கான ஏலம் இந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் நேற்று வரை மொத்தம் 4 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. முகேஷ் அம்பானியின் ஜியோ, மிட்டலின் ஏர்டெல் மற்றும் வோடபோன் நிறுவனங்கள் விண்ணப்பித்திருப்பது தெரியவந்துள்ளது. 4வது நிறுவனம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான உரிமம் பெற்ற நிறுவனம் என்பதால் அது அதானி குழுமமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் விண்ணப்பித்த நிறுவனங்களின் பெயர்கள் ஜூலை 12ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளன. 430,000 ரூபாய் மதிப்புள்ள 72,097 அலைக்கற்றைகள் இந்த மாதம் 26ஆம் தேதி ஏலம் விடப்பட உள்ளன. இந்த அலைக்கற்றைகள் 600 MHz முதல் 2300 MHz வரையிலான அலைவரிசையில் வழங்கப்பட இருக்கின்றன. இவற்றிற்கான உரிமம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த நாடே பொருளாதாரத்தில் நசிந்த நேரத்தில் உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம் பிடித்த அதானி தொலைத்தொடர்பு வர்த்தகத்தில் கால் பதிப்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.